மேடம் மேடம் என்ன கரும பிடிச்ச ஓசிடி வியாதி இது இப்படி போயிட்டு போயிட்டு வரீங்களே மேடம் காலையில டேப்லெட் போட மறந்துட்டமா ஓசிடி உச்சத்துல இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் டிசைட் பண்ணிட்டா அதை பண்ணியே தீரணும் ஆமா அதை பார்த்துட்டு போ குட் மார்னிங் மேடம் என்ன வேணும் இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும் அந்த ஆள் குளிச்சுட்டு இருக்காரு வெயிட் பண்ணுங்க ஓகே மேடம் இந்த பொம்பளைக்கு எதுக்கு இவ்வளோ லிப்ஸ்டிக் ஒரு தடவை தெரியாம பாத்ரூம் கதவை திறந்தா சரி அது என்ன மூணு தடவை திறந்து 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 பாக்குற அத்தனை தடவை பாக்குற அளவுக்கு இந்த ஆளு அவ்வளவு யாருமே உனக்கு தெரியாதுடி இவளுக்கு உலகத்துக்கு தெரியும்டி அப்ப இவகிட்டே ஜொல்லி விட்டு இருக்கடா சார் நம்ம டிபார்ட்மென்ட் கேமராவை பேசுறாங்க நீங்க பாத்துல சும்மா நிக்கறீங்க சார் சாரி சார் எல்லாரும் பார்த்துட்டாங்களோ போதும்மா போதும் எந்த கண்டராவிய வாழ்க்கையில திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த கண்டராவிய நீ திரும்ப காட்டிட்ட நான் ஒண்ணும் பார்க்கல சார் இந்த கருமத்தை நீயே பாரு நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் ஒரு நிமிஷம் தேங்க்ஸ்மா நல்ல முடிவு எடுத்துருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நம்பிட்டாங்க பாத்தீங்களா சிரிப்பு வேறையா மூடி வச்சிருந்த அழகு அவுத்து உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டியா திருட்டு விசிறி தேவப்பாய வந்து மாமூல் கொடுத்துட்டு போனா சார் இதை வச்சுக்கவே உடம்பெல்லாம் கூசுது நீங்களே வச்சுங்க பாட்டி நான் பவித்ரா பேசுறேன் சொல்லு பவித்ரா அஷ்மிதாக்கு ஒரு ப்ராப்ளம் பாட்டி என்னம்மா சொல்ற என்ன ஆச்சு அவளுக்கு ஒரு வாரமாவே அவளுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துட்டே இருந்தது பாட்டி என்ன காரணம்னே தெரியல அதனால எங்க சித்தப்பா வர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் எங்க சித்தப்பா ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அஷ்மிதாக்கு எதுவும் தெரிய வேணாம் உங்களை நேர்ல பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றாரு பாட்டி நீங்க உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர் வாங்க பாட்டி உங்க பேத்திக்கு அடிக்கடி மயக்கம் வரதா சொன்னாங்க நியாயமா இந்த வயசுல இந்த மாதிரி மயக்கம்லாம் வரக்கூடாது அதனால பவித்ரா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா அப்போ அஸ்மிதா மூச்சுல ரொம்ப சிரமப்பட்டதால அப்புறம் இசிஜி எக்ஸ்ரே இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது இதை சரி பண்ணணும்னா அஸ்மிதாவுக்கு ஹார்ட்ல ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சென்னையில இருக்கிற எங்களோட இன்னொரு பிரான்ச் ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆபரேஷன் பண்ணிடலாம் ஸோ நீங்க ஒரு 6 லட்சம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆபரேஷன் முடிச்சிரலாம் டாக்டர் ஆபரேஷன் பண்ணா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும்ல 90% சக்சஸ் ஆயிடும் 10% ரொம்ப ரேரா ஃபெயிலியர் ஆகலாம் அது வரைக்கும் அஸ்மிதாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் எப்பவும் போல சந்தோஷமாவே இருக்கட்டும் ஆபரேஷனுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிக்கலாம் அஷ்மிதா கிட்ட டாக்டர் சொன்ன எதுவுமே நான் சொல்லலை அவளுக்கு எதுவுமே தெரியாம பார்த்துக்கோ அவ எப்பவும் போல சந்தோஷமாவே இருக்கட்டும் எதுக்கு இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சளி பிடிச்சுக்க போது சளி பிடிச்சா என்ன செத்தா போயிட போறோம் ஏய் இப்படிலாம் பேசுற நான் ஊர் கிளம்புறமா சரி பாட்டி நீ எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா என்ன பாட்டி எக்ஸாம் எழுதுறத போய் ஆபரேஷனுக்கு போற மாதிரி சொல்றீங்க எக்ஸாமே இப்ப எல்லாம் அப்படித்தானே நினைக்கிறாங்க அதான் அப்படி சொன்னேன் நீ பத்திரமா இருந்துக்கோ 1000 நான் 2.5 லட்சம் ரூபாய் தேத்திட்டேன் நீ எவ்வளவு வச்சிருக்க என் கிட்ட 1.5 லட்சம் தான் இருக்கு என் மருமக கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டு அவ கொடுக்கறதா இல்ல என் கிட்ட 140,000 தான் இருக்கு எனக்கு ஒருத்த 35,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அவன் ரொம்ப நாளா என்னை ஏமாத்திட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு போனை போட்டு வண்ட வண்டியா கெட்ட வார்த்தை திட்டுறதுல அவன் பணத்தை கக்கறான் ஏய் முதல்ல அதை செய் இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்ல அதெல்லாம் சூப்பரா நடக்கும் நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத இது பாரு நாளைக்கு காலையில நாம 6 லட்சம் ரூபாய் பணத்தை பேங்க்ல கட்டுறோம் பாத்துடு கரெக்டா இருக்காப்பா கிரிஜா
ஒரு நிமிஷம் அவ பாட்டுக்கு போறா. உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன், கணக்கு பண்ணதுல கவனமா இருக்கணும். இவா எப்பதான் வருவா? இது ரொம்ப ஓவர். சாரி மேடம், உங்க ஆதார் நம்பர் பான் நம்பரோட அட்டாச் பண்ணிருக்கீங்கல்ல. போன திரும்ப கிடைக்கும் அவளை பார்க்க போயிருக்கா. ஐயோ, போலீஸ் எல்லாம் வேண்டாம், லேட் ஆகும். பேங்க் தான் பொறுப்பு, அவங்க தான் படத்தை கொடுக்கணும். நீ வா, அவர் கேக்கலாம். வந்தவங்க எல்லாரும் முகம் மூடி போட்டுட்டு இருந்தாங்களே, யார் என்னன்னு எப்படி தெரியும்? போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சறேன்னு சொல்லிருக்காங்க. எங்க பணம் எப்ப சார் கிடைக்கும்? நீ கொஞ்சம் இருமா, அவங்ககிட்ட பேசுறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, கொள்ள போன பணத்துக்கு பேங்க் தான் பொறுப்பு. பணத்தை கொடுத்து என்ட்ரி போட்டிருக்கீங்க இல்ல, கவுண்டர் ஃபைல் வாங்கி வச்சிருக்கீங்க இல்ல. என்னது சார், பணத்தை டேபிள் மேல வச்சோம், அதுக்கான ரெசிப்ட் நாங்க வாங்கல. டேபிள்ல வச்சீங்களா? அப்ப டெபாசிட்டே பண்ணலையா? நீங்க டேபிள் மேல வச்ச பணத்துக்கு எல்லாம் பேங்க் எப்படி பொறுப்பு எடுக்க முடியும்? சார் சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நாங்க என்ன, எங்க வீட்டு டேபிள்ல பணத்தை வச்சோம், உங்க பேங்க் டேபிள் மேல தானே சார் பணத்தை வச்சோம். திருடர்கள் ஜாக்கிரதைன்னு கொட்டை எழுத்துல எதுக்கு போர்டு எழுதி வச்சிருக்கோம்? உங்க பணத்தை நீங்க தான் பாத்துக்கணும். யாரோ பிட்பாக்கெட் அடிக்கிறாங்க, பணத்தை திருடிட்டு போறாங்கன்னா அதுக்கெல்லாம் பேங்க் பொறுப்பு எடுக்க முடியுமா? எங்க பேங்க்ல நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணாதான் நாங்க பொறுப்பு. எங்க டெபாசிட் பண்ண விட்டா? அந்த பொண்ணை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு அரை மணி நேரம் சொல்லி விட்டுட்டு இருந்தா, சரியான நேரத்துல அவளை வேலை பண்ண விட்டு இருந்தா நாங்க டெபாசிட் பண்ணி எப்ப போறோம்? அதெல்லாம் என் பர்சனல் மேட்டர். நான் யார்கிட்ட வேணா எவ்வளவு நேரம் வேணா சொல்லி விடுவேன், அதெல்லாம் இவங்க கேட்க கூடாது. சொல்லி நான் தான் நீ அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க, நீ என்ன அந்தவங்க பேசிட்டு இருக்க? நீ ஒழுங்கா வேலை பண்ண விடாம நியாயம் கைய வைக்கிற கொள்ளாடிச்சோம், குடிக்க முடியல எங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை பணத்தை ஒரே நிமிஷத்துல கோட்ட விட்டீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க? அத நினைச்சுதான் இன்பா ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. திரும்ப பணத்தை ரெடி பண்றதுக்கு எந்த சோர்ஸும் இல்ல. பேசாம அந்த மேனேஜர் மேல கேஸ போட்டு பணத்தை வாங்கிடலான் இருக்கு. ஆமா, கேஸ போட்டா 3-4 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த பொண்ணோட ஆபரேஷன் தள்ளி வைக்க போறீங்களா? கண்டிப்பா வருவா.